வெல்கம் டு ஐஷு ஹோம் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிவோகம் சிவன் டெம்பிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. பெங்களூரில் பழைய ஏர்போர்ட் ரோட்டில் வந்து இருக்குது. இதை வந்து கெம்ஃபோர்ட் சிவன் கோயில்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சிவன் சிலையும் ஒரு விநாயகர் சிலையும் இருக்கும். சிவன் சிலை பார்த்தீங்கன்னா 65 அடி நீளம் வந்து இருக்கும். விநாயகர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா 32 அடி நீளம் வந்து இருக்கும். இது ரொம்பவே பெங்களூரில் பிரசித்தி பெற்ற சிவன் கோயில்னு வந்து சொல்லலாம். இதுதான் வந்து அந்த சிவன் கோயிலோட வியூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவன் மட்டும் இல்லாமல் சிவலிங்கங்களின் சிலையும் வந்து இங்கே இருக்கும். ஃபஸ்ட்டு வாங்க என்ட்ரன்ஸ்க்கு எப்படி போகலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது கார் பார்க்கிங்லேருந்து வர என்ட்ரன்ஸ். கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் வந்து வசூல் பண்ணுவாங்க. நீங்கள் ரோட்லேருந்து கூட அந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்து மெயின் ரோட் இருக்கும். அந்த ரோட்லேருந்து கூட மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக நீங்கள் வரலாம். நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா இப்போ கார் பார்க்கிங்க்கு 50 ருபீஸ் வந்து வாங்குவாங்க. டூ வீலர் பார்க்கிங்க்கு 30 ருபீஸ் வந்து வாங்குவாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்க்கு வந்து 250 ருபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு வந்து வாங்குவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிவன் கோயிலில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து 250 ருபீஸ் வந்து வாங்குவாங்க. அது கூடவே இந்த ஒரு சிவன் ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த கோயிலில் வந்து இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஒரு ஆளுக்கு வந்து 250 ருபீஸ் வாங்குவாங்க. ஸோ அது வந்து 10 பேர் வந்தாலும் நம்மளுக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து நம்மளுக்கு செலவாயிரும். ஆனால் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அந்த காசுக்கு வந்து ஒர்த்தபிள்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்குள்ளே என்டர் ஆனாலையும் அங்கே வந்து கால் வந்து காலையும் கையும் நல்லா கழுவிடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி வந்து இந்த உத்திராட்ச கொட்டை வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு பவுலில் இந்த மாதிரி நம்மளுக்கு உத்திராட்ச கொட்டையும் ஒரு காவி நிற கயிறும் வந்து கொடுப்பாங்க. இந்த உத்திராட்ச கொட்டையை நம்ம என்னென்ன மனசில் வந்து வேண்டிக்கிறோமோ அதை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பவுலாக வந்து வச்சுருப்பாங்க. 108 பவுல் வந்து வச்சுருப்பாங்க. அந்த 108 பவுல்லையும் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வேண்டிட்டு ஓம் நமச்சிவாயின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு எல்லா பவுல்லையும் வந்து போட்டுக்கிட்டே வரணும். இது வந்து நீங்கள் வந்து மனசில் வேண்டிட்டு ஒவ்வொரு பவுலாக போட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தராக வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே வந்து இருப்பாங்க. வந்து பாருங்கள், நம்மளுக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய பேர் இந்த பவுலில் வந்து போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பவுலில் இருக்க உத்திராட்ச கொட்டையை திரும்பி அவங்களே வந்து எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிவலிங்கத்துக்கு நீங்களே வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வச்சுருந்த கயிறை இந்த சாமிக்கிட்ட வந்து பூஜை பண்ணிவிட்டு நம்ம பேர் ராசி நட்சத்திரம்லாம் வந்து கேட்பாங்க. கேட்டு பூஜை பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. அந்த கயிறை இந்த மரத்துக்கிட்ட வந்து நம்ம கட்டிடணும். நம்ம வச்சுருந்தோம்ல டிக்கெட், அந்த டிக்கெட்லேருந்து ஒவ்வொரு சீட்டாக வந்து நம்மளுக்கு கிழித்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம எல்லாமே வந்து ஆக்டிவிட்டி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் வந்து விநாயகர் சிலை. இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா 32 அடி உயரம் வந்து இருக்கும். நம்ம நேராக வந்து அந்த கயிறை கட்டிட்டு இந்த ஸ்டெப்ஸ் வழியாக வந்து நடந்து வந்து நம்ம விநாயகர் சிலைக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம இருந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹரித்வார், ரிஷிகேஷ், பத்ரிநாத், கேதர்நாத், அமர்நாத் வந்துட்டு நம்ம எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அங்கெல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. இந்த சிவன் கோயிலுக்கு வந்து வந்தாலே போதும். அந்த எல்லா இடத்தையும் வந்து நம்ம இங்கேயே வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி தான் என்ட்ரன்ஸ் இருக்கும். ஒரு குகை மாதிரி தான் இருக்கும். ரொம்ப இருட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ளாஷ் லைட் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு சின்ன குழந்தைங்களாக வச்சுருந்தீங்கன்னா தூக்கிக்கோங்க. ஏன்னா ஒரு ஆள் வந்து நடக்கிற மாதிரி தான் இருக்கும். பாதை வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதிலே வந்து ரொம்ப இருட்டாக இருக்கனால நம்ம பார்த்து தான் வந்து நடக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹரித்வார் வந்து போக போகிறோம். நம்ம ஹரித்வாருக்கு போனால் என்ன ஃபீல் கிடைக்குமோ அதே ஃபீல் தான் வந்துட்டு இந்த கோயிலுக்கு போனால் நம்மளுக்கு கிடைக்கும். அங்கே வந்து சிவலிங்கம் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அதே சிவலிங்கம் தான் இங்கே வந்து அதே மாதிரி நம்மளுக்கு வச்சுருப்பாங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஹரித்வாரில் இருக்க சிவலிங்கம். நீங்கள் வந்து இந்த சிலையெல்லாம் வந்து தொடாதீங்கன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து தொடாதீங்க. இங்கே வந்து காசு போடுறது அதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய வேணாம். நெக்ஸ்ட் வந்து ரிஷிகேஷ் வந்து போக போகிறோம். இந்த ரிஷிகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொங்கும் பாலம் மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து மெதுவாகவே ஒவ்வொரு இடமா போய் பார்க்கலாம். ஒரு சில இடத்துல கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும், ஒரு சில இடத்துல கொஞ்சம் இருட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து போங்க. பாருங்கள், இதுதான் இந்த தொங்கும் பாலம். இதில் ஸ்டெப்ஸ் தான் கொஞ்சம் நிறையா இருக்கும். நீங்கள் அதனால் கொஞ்சம் பார்த்து கால் வச்சு போகணும். நீங்கள் இங்கே போயிட்டு எந்த குப்பையும் வந்து போடாதீங்க. இடம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமர்நாத், ஹரித்வார், ரிஷிகேஷ், பத்ரிநாத், கேதர்நாத்
அஞ்சு புனித ஸ்தலங்களை வந்து இந்த ஒரு கோயிலே வந்து நம்ம பார்த்துக்கலாம். சாமி கிட்ட மட்டும் கொஞ்சம் வெளிச்சம் வர மாதிரி லைட் வந்து போட்டிருப்பாங்க. இந்த படியெலாம் வந்து நிறையா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேதர்நாத் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள் அங்கே எப்படி சிவலிங்கம் வந்து இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து இருக்குது. நம்ம அங்கே போகணும்னு அவசியம் இல்லை, இங்கேயே வந்து நம்ம பார்த்துக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா அமர்நாத், அமர்நாத்தில் எப்படி சிவலிங்கம் இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. அடுத்தது இந்த குகை வழியாக தான் நம்ம வெளியில் எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும், அதனால் பார்த்து நடந்து போங்க. மொபைலில் வந்து ஃப்ளாஷ் லைட் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வயசானவங்க குழந்தைகளாக இருந்தீங்கன்னா நீ வந்து பார்த்து இந்த இடத்துல கொஞ்சம் நடக்கணும், ஏன்னா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வரையால் தான் நம்ம எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த விநாயகர் சிலையிலேருந்து இந்த குகை வழியாக அப்படியே வெளியில் வருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கும். இந்த சிவலிங்கத்துக்கு வந்து நம்ம அபிஷேகம், அதாவது பால் அபிஷேகம் நம்மளே வந்து பண்ணலாம். அங்கே இருக்க ஐயர் வந்து மந்திரம் சொல்லுவாங்க, அவங்க சொல்ல சொல்ல நம்ம அந்த மாதிரி பால் அபிஷேகம் வந்து பண்ணணும். சிவலிங்கத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அடுத்தது நேராக போனோம்னா நம்மளுக்கு 12 ஜோதிலிங்கங்களை வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து செயற்கை குகையில் வந்து 12 ஜோதிலிங்கங்களை வந்து நம்மளுக்கு வச்சுருப்பாங்க. இது ஒரு கிளாஸில் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து லைட்டெல்லாம் போட்டிருப்பாங்க, ஸோ அதனால் ஈஸியாக வந்து நம்ம வந்து இந்த சிவலிங்கங்கள் உருவங்களை வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க இந்த 12 ஜோதிலிங்கங்கள் என்னென்னு பார்க்கலாம். அது சோம்நாத்தில் இருக்க ஜோதிலிங்கம், மல்லிகார்ஜுன், மகாகாலேஸ்வர், ஓம் காரேஸ்வர், கேதர்நாத்தில் இருக்க ஜோதிலிங்கம், பீமா சங்கர், விஸ்வநாதர் கோயில், திரும்பகேஸ்வர், பைத்தியநாத், நாகேஸ்வர், ராமேஸ்வரத்தில் இருக்க சிவலிங்கம், கிரினேஸ்வர், இந்த எல்லா சிவலிங்கமும் இங்கே வந்து இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து வச்சுருப்பாங்க. மொத்தம் 12 ஜோதிலிங்கங்கள் வந்து நம்மளுக்கு இருக்கும். இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். இதுலேயும் வந்து நீங்கள் ஃப்ளாஷ் லைட் போட்டுட்டு போகிற மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த லிங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு பேக் சைடில் வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு செட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் காசு போடுறதோ இல்லை குப்பை போடுறதோ வந்து நீங்கள் பண்ண வேணாம், நீட்டான இடமா வந்து நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து வசூல் பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஒவ்வொரு இடமா நின்று நம்ம வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம். முன்னாடி வந்து இந்த கிளாஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க, இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை சாமி சிலையை வந்து நம்ம தொட்டு கும்பிடுவோம்ல, ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த லிங்கம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அந்தந்த ஊர்களில் எப்படி அந்த சிவலிங்கம் இருக்குமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இங்கேயும் வந்து வச்சுருக்காங்க. இப்போ இதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். அந்த குகை வழியாக வந்து நம்ம வந்து வெளியில் வந்துடுவோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் சிவனை வந்து பார்த்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே வந்து ஒரு ஐயர் வந்து இருப்பாங்க, அவங்ககிட்ட போயிட்டு நம்ம வந்து டிக்கெட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு 3 பொருள் வந்து தருவாங்க. அது என்னன்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தொன்னையில் வந்துட்டு ஒரு கருப்பு கலரில் மாதிரி கொடுப்பாங்க. அந்த காயினை வந்து நம்ம என்ன நினச்சி வேண்டிக்கிறோமோ அதை கடவுளை பார்த்து கும்பிட்டு வேண்டிட்டு இந்த மாதிரி தூக்கி போட்டுறணும். அங்கேயே வந்து எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு விளக்கு கொடுத்துருப்பாங்க, அதை வந்துட்டு அங்கேயே வந்துட்டு தீபமும் இருக்கும், அதில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி தொன்னையில் வச்சுட்டு தண்ணிக்குள்ளே வந்து விடணும். அடுத்து கருப்பு கலரில் ஒன்று கொடுத்தாங்கள அதை வந்துட்டு இந்த போட்டுறணும். இங்கே நின்று வந்து நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். அடுத்தது நவகிரகங்களோட சிலை வந்து இருக்கும், அங்கே போய் நம்ம வந்து நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அடுத்தது இந்த இதை வந்து நீங்கள் பூஜை பண்ணணும்னா இதுக்கு வந்து 100 ரூபா வந்து வாங்குவாங்க. இதில் வந்துட்டு 2 ஊதுபத்தி கொடுப்பாங்க, பொறி கொடுப்பாங்க, அதை வந்துட்டு நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு இதில் வந்து போட சொல்லிடுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அதனுடைய
புக் ஸ்டால். இங்கே வந்து நிறையா சிவனோட புக்கெல்லாம் வந்து விற்பாங்க. உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நிறைய அமௌண்ட் வந்து நம்மகிட்ட வந்து வசூல் பண்ணுவாங்க. கார் பார்க்கிங்க்கு அமௌண்ட்டு, என்ட்ரன்ஸ் அமௌண்ட்டு, அப்புறம் அங்கே போய் தரிசனம் பண்ணுறதுக்கு, அது பூஜை தரிசனம் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு தனி அமௌண்ட் வந்து வசூல் பண்ணுவாங்க. நீங்கள் ஒருத்தர் வந்து மட்டும் போகிற மாதிரி இருந்தால் குறைஞ்சது 500 rupees வந்து ஆகும். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 1995 வந்துட்டு கட்டியிருக்காங்க. இந்த கோயிலில் வந்து நிறைய சிவபக்தர்கள் வந்து வருவாங்க. மகா சிவராத்திரி எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100,000 to 1,50,000 வரைக்கும் பக்தர்கள் வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நாங்களே வந்து லாஸ்ட் டைம் வந்து போனப்போ அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. 4 மணி நேரம் என்ட்ரன்ஸ் வரைக்குமே நாங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் கோயிலுக்குள்ளேயே வந்து போனோம். இந்த கோயிலோட அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து இந்த கோயிலுக்கு போய் வந்து எடுத்துக்கலாம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 24 hours வந்து திறந்துருக்கும். இங்கே வந்து மகா சிவராத்திரி அப்போ பூஜை இதெல்லாம் வந்து நடைபெறும். நீங்கள் வந்து பகல் ஃபுல்லாக வந்து நடக்கிறனால நீங்கள் வந்து தரிசனத்தை நேரிலே வந்து பார்க்கலாம். இங்கே தான் வந்துட்டு விநாயகர் சிலை வந்து 32 feet வந்து. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் படத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த சிவன் கோயில் முன்னாடி நிறையா வந்து ஷூட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்துட்டு வெளி மாநிலத்துலேருந்து வந்தீங்கன்னா காலையிலேயே வந்து இந்த கோயிலுக்கு வந்து பார்த்துருங்க. மதிய நேரம்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் இருக்கனால வந்து நீங்கள் வந்து தரிசனம் வந்து பண்ண முடியாது. அங்கேயே வந்து நம்மளுக்கு சேர் மாதிரிலாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் உட்காந்தே பார்க்கலாம். நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிவோகம் சிவன் கோயிலுக்கு வந்து வாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பிளேஸை வந்து நீங்கள் வந்து எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.